ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்னைக்கு வந்து நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு கொலு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு கொலுவை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து 9 படி வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து நவராத்திரி முதல் நாள். இன்னைக்கு வந்து அம்மா வந்து உமா மகேஸ்வரியாக நமக்கு காட்சி தராங்க. அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம மல்லிகை பூ வில்வம் வச்சு பூஜிக்கணும். அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வெண் பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். இது கூட உள்ள திராட்சை வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெண் பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து நான் சக்கரை பொங்கல் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒரு நைவேத்தியம் பண்ணி அம்மாவை வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணால் அம்மாவது நமக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் சிறுபச்சம் பருப்பை சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா வாசனை வாரது வரைக்கும் வறுத்துட்டே இருப்போம். இப்போ இது சிறுபயர் வந்து நல்லா வறுபட்டாச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ நான் ஒரு 250 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பும் பச்சரிசியும் இதில் சேர்த்துடலாம். குக்கரில் போட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் வந்து இப்போ இதுக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் வாரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 5 விசில் வாரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்தெடுத்துடலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். இப்போ வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்த நெய் தான், அதனால் பரவாயில்ல. இப்போ நம்ம வெள்ளத்தை எடுத்து போட்டுடலாம். வெள்ளம் இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சா போதும். இதுக்கு பாகு எதுவும் தேவையில்லை. பாகு பதம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். குக்கர் இப்போ 5 விசில் வந்து நம்ம இப்போ இறக்கி வச்சாச்சு. இதே நீ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. நல்ல குழைவாக வந்திருக்கு. கொஞ்சம் மசித்து விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சிடக்கூடாது. இப்படி இருந்தால் போதும். இப்போ நம்ம சர்க்கரை வந்து இதில் வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக இதில் சேர்த்துடலாம். வடிகட்டி ஊற்றிக்கோங்க.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம். கோயிலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிப்ஸை நான் இப்போ சொல்கிறேன். பச்சை கற்பூரம் இது தான். இது வந்து ஒரு பிஞ்சு அளவு தான் நம்ம போடணும். ரொம்ப வாசனையாக இருக்கும். அதிகமாக போட்டுடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். இதுதான் நமக்கு கோயிலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டை கொடுக்கறது. இப்போ நமக்கு கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே செய்த பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு.